ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாரும் கேக் கொடுப்பாங்க, அப்புறம் சாக்லேட் கொடுப்பாங்க. அது வரைக்கும் தான் எனக்கு தெரியும். இன்ன வரைக்கும் அந்த ப்ளம் கேக்கோட டேஸ்ட் இன்னும் என் வாயிலே இருக்குது. கிறிஸ்மஸ் அன்னைக்கு கூட மிஸ் பண்ணாமல் ஸ்கூலுக்கு போகிறது இந்த ப்ளம் கேக்கை சாப்பிட்றதுக்காக மட்டும்தான். ஏன்னா நான் படித்தது ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலுங்கனால அந்த ஸ்கூலில் சூப்பராகவே கிறிஸ்மஸ் கொண்டாடுவாங்க. அந்த டே அன்னைக்கு ஸ்கூல் ஃபுல்லாக பயங்கர லைட்டிங்ஸ்லாம் போட்டு சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கு. வருஷம் வருஷம் அதே லைட்டிங்ஸாக போடுறாங்க, ஆனால் அதையும் நாங்கள் வாய்ப்பிலேருந்தே பார்த்துட்ருக்கோம். ஏன்னா நானும் ஒரு 90s கிட்ஸ் தான். என்ன தான் அந்த கேக்கை நிறைய எடுத்து சாப்பிட்டாலும் அந்த டே எதுக்காக கொண்டாடுறாங்கிற இந்த விஷயமே எனக்கு தெரியாமல் போச்சு. இன்றைக்கி இந்த வீடியோவில் கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவல் பற்றின ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கிறிஸ்மஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு முதல் ஞாபகம் வருது யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிறிஸ்மஸ் தாத்தா, அதாவது சாண்டா கிளாஸ். இந்த சாண்டா கிளாஸ்ங்கிற கிறிஸ்மஸ் தாத்தா யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவர் ஆக்சுவலி டர்க்கியில் இருக்க ஒரு சர்ச்சோட ஒரு ஃபாதர். இவரோட ரியல் நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டெயின் நிக்கோலஸ். இவர் ரொம்ப பெரிய பணக்காரங்கனால அந்த சர்ச்சுக்கு வர நிறைய ஏழைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால ரொம்பவே ஃபேமஸ் ஆகுறாரு. இந்த செயின்ட் நிக்கோலஸ் வந்து ஜெருசலத்தில் இருக்க ஒரு கிராமத்துக்கு போயிருக்காரு. அங்கே போய் ஒரு ஏழை குடும்பத்தோட வீட்டில் போய் தங்கியிருக்காரு. அந்த ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே அவங்க குடும்பத்தில் இருக்க பொண்ணுக்கு யாரும் கல்யாணம் பண்ணுறதுனால டவுரி பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு இவர் அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டு மேலே இருக்கிற ஒரு சிம்னி மேலே ஒரு கிஃப்ட் பாக்ஸில் கோல்டு காயின்லாம் வச்சுட்டு போயிருக்காரு. அந்த டைமில் ரொம்ப விண்டர் சீசனுங்கிறனால அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே பெரிய சாக்ஸ் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க, அதனால கொஞ்சம் இதமாக இருக்கும்னு சொல்லி அதை வச்சிருப்பாங்க. ரொம்ப காத்தடிக்கனால அந்த கிஃப்ட் பாக்ஸ் இந்த கோல்டு காயின் ஸ்லிப் ஆகி அந்த சாக்ஸ்குள்ளே விழுந்துருது. அடுத்த நாள் காலையில் இந்த சாக்ஸ் எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த கோல்டு காயின் இருக்கிறனால ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இது கடவுளாக பார்த்து கொடுத்த ஒரு கிஃப்ட்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காரன் யாரோ ஒருத்தர், இல்லை இது நேற்று உங்கள் வீட்டில் வந்த ஒருத்தர் தான் வச்சுட்டு போனார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் எப்படி இருந்தாலும் சொல்லி கேட்டதுக்கு, பார்க்கறக்கு க்ரீனும் ஒயிட் கலந்த ட்ரெஸ் மாதிரி போட்டிருந்தாரு, ஃபுல்லு தாடியோட இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த இன்சிடென்ட் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுது. அதே சமயம் அவரோட கண்ட்ரிலையும் அவர் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுறாரு. கொஞ்சம் வருஷம் கழிச்சு அவர் இறந்து போனதுக்கப்புறமா இதை பற்றி பெருசாக பேச்சே கிடையாது. ரொம்ப வருஷம் கழிச்சு 19th century முதல் முதல்ல ஒரு மேகசினில் ஒரு ஆட் கொடுக்குறாங்க. வருஷம் ஃபுல்லாக ரொம்பவே ஒழுக்கமாக இருந்த குழந்தைங்களுக்கு கிஃப்ட் கிடைக்கும்னு சொல்லி க்ரீன் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டிருந்த ஒரு தாடி வச்ச வயசான ஒருத்தர் உங்கள் வீட்டுக்கு வந்து கிஃப்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லி ஒரு கான்செப்டை உருவாக்குறாங்க. இதை பார்த்த எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சி போயிருது. பேரண்ட்ஸும் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யாரெல்லாம் வருஷம் ஃபுல்லாக ஒழுக்கமாக இருக்கிறாங்களோ அவங்க கிறிஸ்மஸ் அன்னைக்கு கிஃப்ட் கொடுக்கறதா சொல்கிறாங்க. இந்த மேகசின்ஸை பார்த்துட்டு அந்த வீட்டில் இருக்கிற எல்லா குழந்தைங்களும் இந்த வருஷம் ஃபுல்லாக நான் ஒழுக்கமாக தான் இருந்தேன், எனக்கு கிஃப்ட் வேணும்னு சொல்லி லெட்டர் எழுத ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம இந்த மேகசினில் ஆட் கொடுத்த கம்பெனி வந்து எல்லாத்துக்கும் கிஃப்ட் அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த கான்செப்ட் ரொம்பவே ஃபேமஸ் ஆனதுனால கொக்கோ கோலா கம்பெனிக்காரங்க வந்துட்டு சாண்டா கிளாஸ் அப்படிங்கிற ஒரு பர்சன் உருவாக்கி கிரீன் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ஸோட இருந்த சாண்டா கிளாஸை ரெட் அண்ட் ஒயிட் கலரில் மாற்றி அவங்களோட கொக்கோ கோலாக்கு பிராண்டிங் பண்ணிட்டாங்க. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் சாண்டா கிளாஸோட ட்ரெஸ் ரெட் அண்ட் ஒயிட்டாக தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் சாண்டா கிளாஸ் அப்படிங்கிற பர்சன் உருவாக்கியிருக்காங்க. கிறிஸ்மஸ் ட்ரீஸ். பொதுவாக கிறிஸ்மஸ் டைமில் கண்டிப்பாக எல்லாத்தோட வீட்லேயும் கிறிஸ்மஸ் ட்ரீ சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வின்டர் சீசனில் எல்லா மரத்தோட இலைகளும் காஞ்சி போய் கீழே விழுந்துடும், ஆனால் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ மட்டும் எப்பவுமே நிலச்சி நிற்கும்னு சொல்கிறாங்க. இதை பார்க்கும்போது வின்டர் சீசனில் எல்லா மரத்தோட இலைகளும் கீழே விழுந்ததுனால நம்மளோட லைஃபே முடிஞ்சு போயிருன்னு நினச்சிருந்த மக்களுக்கு இந்த ஒரு ட்ரீ மட்டும் இருக்கனால நம்ம லைஃப் இன்னமும் கண்டினியூ ஆகும்னு சொல்லி இந்த ட்ரீயை ரொம்பவே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டாக December 25 அப்போ தான் இந்த ட்ரீயை எல்லாத்தோட வீட்டுக்கு கொண்டு வந்து ரொம்ப டெக்கரேட் பண்ணி அழகுபடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சாண்டா கிளாஸ் வந்து கிஃப்ட் கொடுக்கணும்னு நினச்சா இந்த ட்ரீ கடையில் வச்சுட்டு போவாராம். அதுக்கு பதிலாக குழந்தைங்க அவங்க வீட்டிலேருந்து செஞ்சுட்டு வந்த ஃப்ரெஷ்ஷான பசுமாட்டு பாலையும் பிரெட் பீஸையும் வச்சுட்டு போவாங்களாம். இந்த ஒரு ட்ரெடிஷன் ரொம்ப காலமே ஃபாலோ பண்ணுறதுனால இப்போவும் அதை கண்டினியூ பண்ணிட்டே வராங்க. இதுவும் கிறிஸ்மஸோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம்தான். அது மட்டும் இல்லாமல் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ முழுசாக வளருக்கு கிட்டத்தட்ட 15 ஆகும்னு சொல்கிறாங்க. ஃபுல்லாக 15 வளர்ந்த ட்ரீயை மட்டும்தான் விற்கறக்கே அனுப்புறதா சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் இருக்க டாலஸ்ட் ட்ரீ எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சியாட்டில் இருக்க டக்லஸ் ஃபிர் அப்படிங்கிற ஒரு ட்ரீ தான் 221 feet ஹைட்டில் வேர்ல்ட்லி ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. இன்ன வரைக்கும் அந்த ரெக்கார்டை யாருனாலும் பீட் பண்ணவே முடியல. கிறிஸ்மஸ் சீசன் பொறுத்த வரைக்கும் எல்லாத்தோட வீட்லேயும் ஸ்டார் தொங்க விட்டுருப்பாங்க. ஒரு சில பேர்த்தோட வீட்டில் வீடு ஃபுல்லாக லைட்டிங்ஸ் கொடுத்து வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த லைட்டிங்ஸோட டெக்கரேஷன் எல்லாமே அவங்கவுங்க வீட்டை பொறுத்து தான் பண்ணுவாங்க. ஆனால் அதில் கூட நிறைய பேர் ஃபாரின் கண்ட்ரீஸில் அவங்களோட வீட்டில் லைட்டிங்ஸோட டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா இயர்லி ஒன்ஸ் அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் இதுங்கிறனால இந்த ஃபெஸ்டிவலை பயங்கரமாக கொண்டாடுறாங்க. ஒவ்வொரு வருஷமும் அந்த லைட்ஸ் டெக்கரேட் பண்ணுறதுக்கு லேக்ஸ் டுகெதர் ரொம்பவும் செலவு பண்ணுறதா சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரோட வீடு மட்டும் இல்லாமல் ஊர் முழுக்க இந்த மாதிரி லைட்டிங்ஸோட ரொம்பவே
சூப்பராக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. அது பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு டைம் ஒரு டெக்கரேஷன் பண்ணாங்கன்னா திருப்பி அதை ரிப்பீட் பண்ணவே மாட்டாங்களாம். வருஷம் வருஷம் புதுசு புதுசாக ஏதோ ஒரு டெக்கரேஷன் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்களாம். ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாருமே பொதுவாக ஷாப்பிங் வரணுனாவே இந்த மாதிரி லைட்ஸை பார்க்கறதுக்காகவே நிறைய பேர் வர்றதா சொல்கிறாங்க. என்றைக்குமே இல்லாத அளவுக்கு கிறிஸ்மஸ் டைமில் மட்டும்தான் பெரிய பிஸ்னஸே நடக்குமா. அதனால் லைட் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காகவே நிறைய ஷாப்ஸ் 24 hours ஓப்பன் ஆகி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. எப்பவுமே கிறிஸ்மஸ் ஆரம்பிக்குதுன்னா ஒரு 15 days முன்னாடியே அவங்களோட ஷாப்பிங் எல்லாமே ஆரம்பிச்சிருவாங்களாம். யார் இந்த வாட்டி ரொம்ப பெஸ்ட்டாக டெக்கரேஷன் பண்ணி சூப்பராக கொண்டாடுறாங்கன்னு ஒரு போட்டியே நடக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. கிறிஸ்மஸ் மூவிஸ் எப்பவுமே கிறிஸ்மஸ் டைமில் கிறிஸ்மஸ் ரிலேட்டடான ஏதோ ஒரு மூவிஸ் ரிலீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். அந்த படத்தை பார்க்கும்போது தான் நம்ம உண்மையான கிறிஸ்மஸ் ஃபீலே கண்டிப்பாக வரும்னு சொல்லி சொல்லலாம். அதில் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான இன்னிவேக்கும் நான் எத்தனை வாட்டி போட்டாலும் பார்க்குற ஒரே படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹோம் அலோன் அப்படிங்கிற ஒரு படம் தான். இந்த படம் எவ்வளோ ஸ்பெஷல்னு கண்டிப்பாக 90s கிட்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும். அந்த படத்தில் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக எல்லாரும் ஃபேமிலியோட சேர்ந்து நியூயார்க் போகிறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. அந்த ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 25-30 பேர் இருப்பாங்க. லாஸ்ட் மினிட்ல ஃப்ளைட்டை கேட்ச் பண்ணுறதுக்கு எவ்வளோ பரபரப்பாக ரெடியாகிறது சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அந்த சீனில் பார்க்கும்போது நமக்கு அப்படியே கிறிஸ்மஸ்னா இந்த அளவுக்கு தான் பரபரப்பாக இருக்குமோ அப்படிங்கிற ஃபீல் நமக்கே கிடைக்கும். கிளம்புற வருஷத்தில் அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு குட்டி பையனை விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த பையன் வீட்டில் தனியாக இருக்கும்போது ரெண்டு திருடங்க வந்து அந்த பையன் கிட்ட மாட்டிட்டு அவசப்படுறத ரொம்ப சூப்பராக காமிச்சிருப்பாங்க. இன்னி வரைக்கும் எனக்கு கிறிஸ்மஸ் மூவினா நான் ஹோம் அலோன் மட்டும் தான் சொல்லுவேன். ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிப்பேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாம் கரெக்ட் டைம் வந்து ரீச் ஆகும். Until then, this is Sanju signing off. Tata, bye bye and have a good day.